வணக்கம். அரசியலில் உதயநிதி ஒரு இயல்போடு என விமர்சனம் செய்த அதிமுக முன்னாள் அரசு தலைமை கொறடா ராஜேந்திரன் நாட்டில் இருந்த அனைத்து 2000 நோட்டுகளும் முதலமைச்சரின் குடும்பத்தாரிடம் உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இனி விரிவான செய்திகள். அரியலூர் ஆயிரங்கால் மண்டபம் அருகில் அதிமுக சார்பில் மே தின பொதுக்கூட்டம் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அரசு தலைமை கொறடாவுமான தாமரை ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் அதிமுக முக்கிய பேச்சாளர்கள் மற்றும் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள், அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய முன்னாள் அரசு தலைமை கொறடா ராஜேந்திரன் நாட்டில் புழக்கத்தில் இருந்த 2000 ரூபாய் நோட்டுகள் அனைத்தும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த நோட்டுகள் எல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அவரது குடும்பத்தாரிடம் உள்ளது. இந்த ஆட்சி 5 வருடம் நிறைவு செய்யப் போவதில்லை. என்றைக்காவது ஒரு நாள் இந்த ஆட்சி கலைக்கப்படும் என நினைக்கும் தற்போதுள்ள அமைச்சர்கள் எப்படியெல்லாம் சம்பாதிக்க வேண்டும் என்பதை இரவு பகல் பாராமல் திட்டம் தீட்டிக் கொண்டு நாட்டு மக்களின் பணத்தை கொள்ளையடித்து விட வேண்டும். இல்லையென்றால் நாம் ஏமாந்து விடுவோம் என நினைத்து நாட்டு மக்களை சந்திக்காமல் தொழிலதிபர்களை மட்டுமே சந்திக்கின்றனர். இதன் மூலம் ஒவ்வொரு அமைச்சர்களும் பல கோடிக்கு அதிபதிகளாக உள்ளனர். நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்கு என்னென்ன வழி இருக்கிறது, எவ்வாறு நாட்டு மக்களின் பலத்தை கொள்ளையடிக்க வேண்டும் என்று சிந்திக்கும் அரசாக முக ஸ்டாலின் அரசு உள்ளது. உதயநிதி ஸ்டாலின் ஏதோ 50 ஆண்டு அரசியல்வாதி போல் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் அரசியலில் ஒரு எல்போடு அவர் வந்தவுடன் அமைச்சர் பதவி, துணை முதலமைச்சர் பதவி என சொல்லிக் கொண்டுள்ளார்கள். எப்படியாவது உதயநிதிக்கு இளவரசர் பட்டம் சூட்டிவிட வேண்டும் என்ற ஆசை அவரது குடும்பத்தினரிடம் உள்ளது. சாராயத்தின் மூலம் எப்படி முதலமைச்சர் குடும்பத்திற்கு பணத்தை ஈட்டி தர முடியும் என்பதிலேயே அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளார். ஒரு நாளைக்கு முதலமைச்சர் குடும்பத்திற்கு 25 கோடி வழங்கப்படுகிறது என்றால் நீங்களே கணக்கு போட்டு பார்த்து கொள்ளுங்கள். இவ்வாறு நாட்டு மக்களை ஏமாற்றி கொள்ளையடிப்பதிலேயே குறியாக இருக்கும் திமுக பற்றி நாட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் தேர்தல்களில் அதிமுக வெற்றி பெற அனைவரும் பாடுபட வேண்டும் என பேசினார். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன். 2000 ரூபாய் அது எங்கிருக்கிறது என்றே நம்மால் பார்க்க முடியவில்லை. ஏன் சொன்னால் அந்த நோட்டுகள் எல்லாம் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலினுடைய கையிலே போய் மாட்டிவிட்டது. அவரது குடும்பத்திலே இருக்கிறது. இந்த ஆட்சி 5 வருடம் நிறைவு செய்ய போவதில்லை. எங்காவது ஒரு நாள் இந்த ஆட்சி கலைக்கப்படும். ஆகையால் நாம் எச்சரிக்கையாகிவிட வேண்டும் என்பதற்காக இப்பொழுது எல்லாம் ஒரு அமைச்சர்களும் எப்படியெல்லாம் சம்பாதிக்க வேண்டும் என்பதை இரவு பகல் தூங்காமல் திட்டம் தீட்டிக் கொண்டு இந்த நாட்டு மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து விட வேண்டும். இல்லையே நாம் ஏமாந்து விடுவோம் அப்படி என்பதற்காக இந்த அனைத்து அமைச்சர்களும் இரவு பகல் மக்களை சந்திப்பதில்லை. அவர்கள் சந்திப்பதெல்லாம் தொழில் அதிபர்களை. இப்படி சந்தித்த அந்த பணங்களை பெற்று ஒரு அமைச்சர்களும் பல கோடிக்கு அதிபதியாக வருகின்ற பொழுது தலைமையை பார்க்கிறது. தலைமையே இப்படி சம்பாதிக்கின்ற பொழுது நாம் ஏன் சும்மா இருக்க வேண்டும் என்று அனைத்து அமைச்சர்களும் இன்று பல கோடி கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்கு என்னென்ன வழி இருக்கிறது? நாம் எப்படியெல்லாம் இந்த நாட்டு மக்களுடைய வழிபடத்தை கொள்ளையடிக்கிறோம் என்பதை மட்டும் சிந்திக்கின்ற ஒரு அரசு முக ஸ்டாலின் அரசு. அவருடைய பையன் உதயநிதி ஸ்டாலின், அவர் ஏதோ 50 ஆண்டுகால அரசியல் அனுபவம் பெற்றவரை போல பேசிக் கொண்டிருக்கிறார். அரசியலில் ஒரு எல்போடு அவருக்கு வந்தவுடனே அமைச்சர் பதவி, வந்தவுடனே துணை முதலமைச்சர் பதவி, துணை முதலமைச்சர் பதவி தரதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் எப்படியாவது நமது இளவரசருக்கு பட்டம் சுட்டி பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவர் குடும்பத்திலே இருக்கிறது. அந்த சாராயத்தின் மூலமாக எப்படி முதலமைச்சர் குடும்பத்திற்கு பணத்தை ஈட்டி தர வேண்டும் என்பதற்காக ஒரு நாளைக்கு 25,000, ஒரு நாளைக்கு 25 கோடி அப்படி என்றால் நீங்கள் கணக்கை போட்டுக் கொள்ளுங்கள்.